நம்ம ஊர் பசங்க என்ன பேசுறானுங்க அவங்களுக்கு வாய் காது வரைக்கும் வரி குடுக்காம என்ன திட்டுறாங்கடா அட விடுங்கனே ஊருன்றதா நாளை நல்லா நடக்க வேண்டிய கட்டம் நடக்கும் கழுதைய விடுங்கனே டேய் நீதானா அந்த குயில் ஏன் வீட்டு சொந்த மயில் ஆதாடி அடியாதாடி அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறான் மனசுக்குள்ள காத்தாடி யாரும் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன் பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் நினைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சித்தப்பு எனக்கு நேற்று பையல கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தைய தூக்கி தெரு தெருவா அலையிறான் நான் என்னடனா வருஷம் பூரா ஃபைல தூக்கிட்டு வீடு விட அலையில கொஞ்சம் கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா அவங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது அவங்க ரெண்டு பேரையும் காலகாலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல அட எனக்கு கல்யாணம் வேணாங்க அட என்னாலையும் பண்ணிக்க முடியாத பாரு நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பத்தி பாக்கணும்னு ஆசை வேணா அதுக்காவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணா வயசுதான் ஆச்சு அறிவே தகப்பி பய சென்டிமெண்ட் அந்த இடத்த டச் பண்ணிட்டாண்டியோ என்ன சித்தப்பு என்னடா சித்தப்பு பொத்தப்பு இல்ல கல்யாணம் கல்யாணம் பேசுனாங்க யார் கல்யாணம் நம்ம ராசையாவுக்கு தான் என்னடா இலையங்க இமாலையர வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன் நீங்க இங்க வந்ததா சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படியே நாலு தெருவுக்கு போ எல்ல நிறைய சோறு விழும் என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா புளி பசிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில்ல புளிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா இல்ல போயிருந்தா மகனே தெரியும் புளி பசிச்சாலும் புள்ள திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும் இவ்வளவு தத்துவம் பேசுறியே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்கேடா இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா சரி சித்தப்பு இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன் ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன் அது என்னது இலையாது கொண்டாங்க
அடேங்க அப்பா இவா என்ன 4 அடி 2 அங்கல ஓசைஸ்க்கு ஒரு இல வாங்குறீங்க இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா ரெண்டுமே ரெண்டுக்கு எதிரே போய்டுவா அடிங்க கேத்து பாத்தீங்க சரியா ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமடாப்பா என்னைக்காச்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூன் கேட்டிருக்கா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேப்பியா எதுக்கு போட்டு அடிச்சுட்டு நீங்க நியாயத்தை கேளுங்க இவர் தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு கேட்டேன் தப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லீங்க அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாம்களா நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க கக்கூஸ் கூட இருந்து வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னைய அர்த்தம் நான் என்னமோ ஆரிய பவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்பு விட்டு வர மாதிரி கேக்குறானே என்ன திமிரு இருக்கணும் சித்தப்ப என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டால அடிக்கிறீங்க கேக்காட்டால அடிக்கிறீங்க நீ வீட்டுக்கு வாடி உனக்கு நிறைய சாப்பாடு நிறைய குடுக்குறேன் பொண்ணு மாப்பிள்ள சீக்கிரம் போங்க எல்லாரும் மன கூடாம சாப்பிடுங்க போங்க பெரிய நேரு பரம்பரை சட்டையில ரோசா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு இப்படிதான் நான் பூ வச்சாலும் முடியாது புளிநகம் போட்டாலும் முடியாது தலையை பிடிச்சு பண்ணாலும் முடியாது தலையை என்ன பண்ண பிடிச்சு அதுக்கேண்ட மூஞ்சியில எச்சி துப்புற நல்லா இருந்த தலைமுடிய பிளீச் பண்றேன்னு இப்படி கழுத கூட்டி மாதிரி ஆகிருக்காயா இப்படி தாயா ஊருக்குள்ள ரொம்ப பய இங்க கொஞ்சம் பிளீச்சு இங்க கொஞ்சம் பிளீச்சு இங்க கொஞ்சம் பிளீச்சு பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க மொத்தத்துல நான் அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே இங்க பாரு முகூர்த்த நாள் அதுமா என்ன குலகாரன் ஆக்கிடாத போயிடு போயிடு டேய் என்னடா அது சாப்பாட்டுக்கு ஏண்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா எலவோடு சோறு போட மாட்டான் என்ன கேவல பண்ணி சொல்லி கேவல பண்றனே வீட்டுக்கு வாழ வந்த மருமக அவ ஆத்தா வீட்டுக்கு போய் பிள்ளையோட 2 மாசம் ஆச்சு ஊர்ல பொங்க வருது புதுப்பானையில பொங்க வச்சு அத அவ தலையில ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு பார்க்கலான்னு நினைச்சேன் எந்த சிரிக்கு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடுஞ்சிருச்சு சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாயம் எல்லுவாளுக அவள் கடச்சா விடுவாளுகளா நான் தான் அவளை வாழா வெட்டியாக்கி வாத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக எல்லாம் என் தலை விதி ஏண்டி குண்டா செட்டிக்குள்ள விழுந்த ரெண்டு மாதிரி லொடலொடன்னு பேசிட்டு இருக்கிறேன் அவதான் அன்னைக்கே தாலி அத்தரிச்சுட்டு போயிட்டாளே அவ பேச்சு இந்த வீட்டுல பேசுறேன் இதுக்கு தான் கோம்பியில பொண்ணு பார்த்தேன் அவ கோபக்காரின்ட்ட பண்ணபுரத்துல பொண்ணு பார்த்தேன் அவ பழக்காரின்ட்ட சரி பெருநாளையிலேயாவது பொண்ணு பார்க்கலான்னு அவ பேச்சு எடுக்காதுன்ட்ட உறவு முறை விட்டு போயிடக்கூடாங்கிறக்காக அண்ணன் பொண்ணை தான் கட்டுவேன் நீயே அத்த மகளை தான் கட்டுவேன் இவனு ஒத்த கால நின்னீங்களே இப்ப எல்லாம் மயிருக்கு பேசுறீங்க இந்த பார் உடஞ்ச சட்டி ஒட்டாது அவ பேச்சு எடுக்காத அவனை நிம்மதியா சாப்பிட விடு பாக்கல கட்ட கழுதையே போக்கல விட்டுதான் திருப்பணும் அவதான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவ ஆத்தாளுக்கும் அறிவு இல்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் சொத்தலா இருந்தாலும் பாக்கப்பட்டு வந்தவளை வச்சு வாழ்றதா மனுஷனுக்கு அடையாளம் முக்கா துட்டுக்கு உதவுல என்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து பீ மூத்தர தள்ளி போட்டுட்டு கண்ண மூடலான்னு நினைச்சேன் அதுக்கும் எனக்கு குடுப்பனை இல்லாம போயிரும் போல் இருக்கே போடி இவன் கூட போ பஞ்சாயத்து போர்ல சேர்த்து விடுவான் வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு பேச வந்துட்டாயா ஐய் இப்ப இவனை சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையில இருந்து சூரக்கோட்டை வரைக்கும் வரிசையா போட கொண்டு வந்துட்டு படா புலிப்பாண்டி என்ன இந்த பக்கம் அண்ணன் இருக்கிறான்னு பார்த்து போலான்னு வந்தேன் என்ன துப்பாக்கி தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க இதை தொடறதுக்கெல்லாம் ஒரு வியவஸ்தை வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா என்ன நாய் பல்ல கட்டி எடுத்துற அத்திரடா சித்தப்பு என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஆமாலாயில இவர் பெரிய அலெக்சாண்டர் இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு என்னடா வரலாறு இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும் ஆ புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதுல அப்புறம் பாப்போம் சொல்லு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்பேக் ஆரம்பமா ஆமா நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு
அந்த ஆட்டை அடிக்கிறதும் மாட்டை அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது துப்பாக்கி எடுத்தாரு சல்லுன்னு போனாரு. கூட எங்க அத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? அதுல சித்தப்பா பாவையா இப்ப என்னமா கேட்க கூடாது கேட்டேன்னு நீ அழுகுற நீ. எங்க ஆத்தா நிரமாச கற்பிணி வகுத்துக்குள்ள நாயிருந்தனா எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு புளிய சுட்டா அதை பாறைக்குள்ள போடுறதுக்கு? வேட்டி பம்பு தண்ணி வைக்கும்ல. ஓஹோ அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலீங்க ஆடாடும். மனச தேத்திக்கங்க பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புளி சத்தம். நீ தான் கோத்தா வயித்துக்குள்ள இருந்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டுது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புளி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புளிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலாம்னா? இல்ல இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புளிய சுட்டுட்டாரு. புளி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம் புளி குட்டி போட்டுருச்சா? இல்ல நான் பறந்துட்டேன். நீ அந்த இடத்துல பறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்ன பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புளிக்கும் எனக்கும் சென்டிமெண்ட் வந்துச்சு. புளி எனக்கு பால் குடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புளிப்பாண்டின்னு பேரு. இவர் பெரிய ஐயப்ப சாமி, புளி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையிற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்டுற புலிய, பத்தடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்ட செதற அளவுக்கு சுடுறேன். ஒரு நாளைக்கு புலி வரதா போகுது, அப்ப உங்க வீரத்தை கட்டுக்க பாரு. கெட் அவுட். நெக்ஸ்ட். குத்துங்க குத்துங்க. போட்டாச்சு போங்க. போட்டீங்களா? நீங்க வச்சதும் தெரியல, எடுத்ததும் தெரியல, அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துக்கல. கம்பவுண்டா சரி சரி வாங்க போலாம். காந்தி இந்த மருந்தெல்லாம் எடுத்து உள்ள வைப்பா. சரிண்ண. பாண்டியா ராசையா வந்துட்டான். டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க. மாறி அதுக்கேயா நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட? நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா, பேண்ட் போட்டுக்கு, அப்புறம் பாப்போம். ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓய் என்ன ஆடிட்டு இருக்க? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லதான இருந்த டாக்டர், அந்த மாட்டு ஊசி எடுங்க. ஒண்ணு இல்லையெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். டாக்டர் நீங்க கேட்ட மருந்தெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு, அதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சரியா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் மேட்டுப்பட்டியில தடுப்பூசி போடுறதா தண்டோர அடிக்க சொல்லிட்டேன். மிஸ்டர் ராசையா, நெத்தியில என்ன காயம்? எது? ஓ இதுவா, நம்ம சம்சாரம் முழுகாம இருக்கல்ல, அவளை அந்த தண்ணி கண்ணிலாம் தூக்க விடுறதில்ல, நான் தான் போய் தூக்குவேன். அது தூக்கும் போது வழுக்கி விழுந்துச்சு, அதான் விஷயம். ஆத்தா அந்த காபி பொடியும் சீனியை வச்சு அமுக்கி விட்டுருச்சு. என்னங்க அடிச்ச நீங்களே இப்படி காபி பொடி சீனி வச்சா செப்டிக் ஆயிடுறது? ரூமுக்குள்ள வாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுங்க. ஐயோ வேணாங்க. பரவாயில்ல வாங்க. என்னது ரூமுக்குள்ள ட்ரெஸ் பண்ண போறாங்களா? என்ன சொன்ன? எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு பிரஷர் ஏறுது. படுங்க, மேல ஏறி போடுங்க. படுக்க சொல்லி துணிய மேல போட்டு மூடிட்டு நம்மளெல்லாம் பொலப்ப வச்சுட்டாங்களேயா, நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேயா. ராசையாவும் டாக்டர் அம்மாவும் உள்ள என்னையா பண்ணுவாங்க? இதத்தையா பண்ணுவாங்க? காதை கொடு. எங்கடா மூச்சரைக்க விடுற? மேலத்தெருவுல புலி வந்திருக்கு, அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். மேலத்தெருவுல புலியா? சித்தப்பு உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா! வெற்றியோட வா. பத்தி லட்சத்தப்பு திருவே காலியா கிடக்கு, புலி பயந்துட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்காங்க. புலி என்னடா புலி, ஒரே போல ஸ்மார்ட் அவுட் பண்ற மாதிரி. சித்தப்பூர் கண்டிஷன் தோலை நீங்க எடுத்துங்க,
புலி பல்லை எங்கட கொடுத்துருங்க. புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே பாடம் பண்ணி ஞாபகார்த்தமா வீட்டுல வைக்க போறேன். எங்கடா புலி? சித்தப்பு, இங்கதான் உருமலை சத்தம் கேக்குது. புலி இங்கதான் பதுங்கி இருக்கணும். ஊருக்குள்ள புலி வந்துருச்சுன்னு அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவேன். உனக்கு புலி மாதிரி ஒரு குழந்தையா? தயலி தப்பு தப்பா காட்டுறே. போடா, ஓடியாங்க ஓடியாங்க. சித்தப்பு, இங்கதான் புலி வாசனை அடிக்குது. பக்கத்துல தான் பதுங்கி இருக்கும். பார்த்த உடனே புலி, ஐயோ சுட்டாங்க சுட்டாங்க சுட்டாங்க. ஐய் புலி புலி, நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். ஐய் இல்ல, நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ள தாங்க இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவீங்களா, புலி அடிச்சு கறியாக்கி அந்த கிலோ கணக்குல விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா, கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ, அத வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ குழப்பறீங்களே, இந்த குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புளியா? இங்க ஒரு குழப்பு புளிய கூட இருக்கிறான். ஏண்டா காட்டு புளிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புளிவா காட்டுற? போகும்போது நீங்க எதுக்கு சாமி வர்றீங்க? புலிபால் கொண்டு வரதா? அடிக்கு இவர் பெரிய ஐயப்ப.